நீங்க அங்க பேசுறது இருக்கட்டும், இங்க பாருங்க, பதவியேற்கும் முன்பே கனிமொழிக்கு விழுந்த ஆப்பு. தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்த போது அண்ணாமலைக்கு என்ன தகுதி உள்ளது என கேட்டார். மேலும் அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வது நல்லது இல்லை எனவும் பேசியிருந்தார். தொகுதியில் வெற்றி பெற்ற மிதப்பில் கனிமொழி எல்லை மீறி பேசிவிட்டார் என்ற விமர்சனம் எழுந்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் நடைபெற்ற மூன்று சம்பவங்கள் தூத்துக்குடி மக்களே அலரும் வகையில் அமைந்துள்ளது. தூத்துக்குடி வாசிகள் பலரும் நீங்க மேடை மேடையாக பேட்டி கொடுப்பதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் இங்க பாருங்க என நேரடியாக கனிமொழியை விமர்சனம் செய்ய துவங்கியுள்ளனர். அதிலும் குறிப்பாக பைபாஸ் சாலையில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து இருசக்கர வாகனங்களில் செல்வோரின் செல்போனை பறிப்பதும், வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருக்கும் இருசக்கர வாகனங்களை திருடுவது, நள்ளிரவில் வீட்டின் முன் நிறுத்தியுள்ள இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல்களை திருடுவது போன்ற செயல்கள் தூத்துக்குடியில் தொடர்கதையாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரம் 6வது தெருவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரது மகன் பேச்சியப்பன் கல்லூரியில் படித்துக் கொண்டே வேலை செய்து குடும்பத்தை கவனித்து வருகிறார். இவர் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு வீட்டின் முன் தனது 2 சக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்த நிலையில் குல்லா அணிந்து வந்த ஒருவர் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து வடபாகம் காவல் நிலைய போலீசாரிடம் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தேடி வருகின்றனர். தொடர்ந்து முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் நள்ளிரவில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டுள்ள இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல்கள் திருடப்படுவதும் தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதேபோல் நேற்று தூத்துக்குடி புதிய துறைமுகத்திலிருந்து மதுரை பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தூத்துக்குடி சங்கரப்பேரியை சேர்ந்த 53 வயதான ஐயப்பன் என்பவரை கீழே தள்ளிவிட்டு செல்போன் பறிக்கும் முயற்சியில் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மருமனவர்களை சிப்காட் காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்திலும் பின்னால் காரில் வந்தவர்கள் யதார்த்தமாக எடுத்த வீடியோ காட்சிகள் இருந்தும் குற்றவாளிகளை பிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இது பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அண்ணாமலை மற்றும் பாஜகவை விமர்சனம் செய்வதில் காட்டும் கவனத்தை கொஞ்சம் தொகுதி மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கனிமொழியை பலரும் விமர்சனம் செய்ய துவங்கியுள்ளனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.